ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நமக்கு இன்கிரீடியன்ஸ் கூட ரொம்ப தேவையில்லை. 4 நெல்லிக்காயும் கொஞ்சம் சாதம் இருந்தால் போதுங்க, சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் சாதத்துக்கு செய்கிறதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சிடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டுமே நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். அது பொரிஞ்ச உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வரணும். ஸோ அது வந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணினா மட்டும்தான் அது நல்லா வந்து வறுப்படும். ஸோ அது நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு 3-4 காஞ்ச மிளகா, அதாவது உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப காரம் பிடிக்காது, ஸோ அதனால ஒரு 3 காஞ்ச மிளகா மட்டும் இந்த மாதிரி தாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நம்ம வறுத்துட்டு, இப்போ நம்ம துருவி வச்சிருக்க நெல்லிக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு 1 கப் அளவுக்கு துருவன நெல்லிக்காய் நான் சேர்த்திருக்கேன், அதாவது 1 கப் சாதத்துக்கு 1/2 கப்பும் கணக்கு. ஸோ நான் 2 கப் சாதம் சேர்த்திருக்கேன், அதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து துருவன நெல்லிக்காய் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் வந்து இயற்கையாக ஒரு துவர்ப்பு, அதாவது அரு நெல்லிக்காய், அதாவது சின்ன நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா துவர்ப்பு இருக்காது, பட் பெரிய நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும். ஸோ அந்த துவர்ப்பை வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா சாட்டே ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க சாதத்தை வந்து நீங்கள் இதில் கலந்துக்கலாம். நல்லா ஆட் பண்ணுறப்பயே நல்லா உதுத்து உதுத்து ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பழைய சாதம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வதக்கிறப்ப மட்டும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுதா, ஒவ்வொரு ரைஸும் வந்து உதுருதுராக இருக்கு, ஏன்னா கெட்டி கெட்டியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நெல்லிக்காய் டு ரைஸ் குவான்டிட்டி வந்து ப்ரொப்போர்ஷன் நான் சொன்ன அளவுக்கு மேலே நீங்கள் மாற்றியோ இல்லை குறைச்சோ ஜாஸ்தியாவோ போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ கண்டிப்பாக வந்து 1 கப் நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துருவன நெல்லிக்காய் நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா நெல்லிக்காய் டேஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, ஃப்ளேவர் கரெக்டாக இருக்காது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறையாவது இது செய்யுங்க, ஏன்னா இது அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தி, அது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க எங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும் பாய்.